Hi everyone, MC Thamizharasan here along with MC Nandhini Aravindan from Chennai Event Emcees and Chennai Event Trainers. So I got a Facebook live back to back live or a second live. அது என்ன டாபிக் என்ன பத்தி நன்றி சொல்லுவாங்க. Okay, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட் போறோம். ரொம்ப நிறைய வந்து நம்ம கிட்ட வந்து டேலண்ட் பேஷன் எல்லாமே இருக்கு. அப்படி இருந்து நம்ம வந்து நல்லா முயன்று ஒரு இடத்துக்கு வரோம். வந்துட்டு அந்த இடத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு அண்ட் அதையும் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். ஓகே, எடுத்து நம்ம பண்ணோம். பண்ண ஆரம்பிக்கும் போது நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சு பண்ணிருக்கோம். ஆனா அதுல வந்து ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு விஷயம் வருது. இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பண்றோம், நம்ம ஒரு டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றோம், நம்ம வந்து வாழ்வாதாரமா இருக்குன்னா அது ஏன் வாழ்வாதாரமா இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா நமக்கு அதுலேருந்து பேமெண்ட் வருது, அதாவது நம்ம அதுலேருந்து சம்பாதிக்கும் சேலரி வருது. அப்படி இருக்கும் போது அந்த முட்டுக்கட்டை வந்து என்னங்கிறது என்னன்னா, இன்னைக்கு நான் சொல்ல இருந்ததுன்னா சேலரி. சோ சேலரியே வராம ஒருத்தங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க, அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அங்க அந்த பேமெண்ட் இஷ்யூஸ வந்து என்னென்ன மாதிரி நம்ம டேக்கிள் பண்ணலாம், எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் இன்னைக்கு நாங்க வந்து பேமெண்ட் இஷ்யூஸ் பத்தி நாங்க பேசல, பட் அதுல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் பத்தி பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி பேமெண்ட் இஷ்யூஸ் தான் நிறைய வந்து நாங்க பேசியாச்சு. அது வந்து தமிழ் கூட லைவ் பண்ணலாம், நாம கூட வந்து ஒரு தடவை வந்து பெரிய லைவ் வந்து பண்ணிருந்தோம் அருள் இல்ல மாத்திர. சோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அந்த இன்வாய்ஸ், அதாவது பேமெண்ட் நம்ம வந்து கார்பரேட்டுக்கு நம்ம வந்து இன்வாய்ஸ் பண்ணணும். சோ அதை வந்து எந்த மாதிரி பண்ணணும் அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல வந்து ஈடுபட்டிருக்க அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து நான் மேபி உங்களுக்கும் உங்க தரப்புல இருந்து நீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சா நீங்க ஷேர் பண்ணலாம். பிகாஸ் அதனாலதான் எப்பவுமே நம்ம டிஸ்கஷன் சொல்லுவோம். இது வந்து ஒன் வே கிடையாது, இது டூ வே தான். எப்பவுமே நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து டூ வேவா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறோம். சோ உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய டிஸ்கஷன் ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு டாபிக் ஏதாவது நீங்க வந்து ஷேர் பண்ணி ரிலேட்டட் அப்படின்னு நினைச்சுன்னா, யூ கேன் ஆல்வேஸ் வெரி வெல் கமெண்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் லைவ். ஓகே, சோ ஓவர் டு கமெண்ட். எஸ், நன்றி சைட். நம்ம லைஃப் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ ஹார்ட் ஒர்க் பண்றோம், ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறோம், மார்க்கெட்டிங் கத்துக்கிறோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி எடுத்தோ இல்லை நம்ம தேடி வர வச்சோ வந்து எல்லாம் பண்றோம். ஒரு ஈவெண்ட், இது வந்து ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியுமே போடுறோம். இதெல்லாம் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஒர்க்கோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா, நம்ம ரிசல்ட் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸோ நம்ம வர பே பண்ணோம். பட் அந்த பேமெண்ட் ஃபாலோ பண்ணும்போது மட்டும் பல நேரத்தில் பல விஷயங்கள் என்னங்க பேமெண்ட் இப்படிதான் கேட்குறீங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவ்வளவு விஷயம் நான் பண்ணிட்டு கடைசியா நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பேமெண்ட் மட்டும்தான், அதை நான் கேட்டா வந்து தப்புன்னு சொல்லிருக்காரு. டிஃபரெண்ட் டாபிக், இதை பத்தி நிறைய பேசிருக்கோம் ப்ரீவியஸா, மேபி இன்னொரு லைஃப்ல நாங்க பேசுவோம். இப்ப எடுத்துக்க டாபிக் பேசிக்கிறனா இன்வாய்ஸ பேஸ் பண்ணி, சோ மேபி கார்பரேட் லைஃப்னு கூட சொல்லலாம். என்னன்னா ப்ரொஃபஷனலா இருக்கவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஏன்னா ஈவெண்ட் இண்டஸ்ட்ல எம்சிஸ் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம ஈவெண்ட் பண்றோம், பேமெண்ட் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வரோம். பட் சில இடத்துல உங்களுக்கு என்னன்னா கிளைண்ட் இன்வாய்ஸ் கேட்பாங்க. சோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆவாங்க. என்கிட்ட கேட்பாங்க, ஆனா இன்வாய்ஸ் கேட்கறாங்க என்ன பண்ணணும், நன்றி மெசேஜ் அக்கா இன்வாய்ஸ் கேட்கறாங்க ஏதாவது ஃபார்மேட் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கும் இன்வாய்ஸ் அனுப்புறதே பல பேர் தெரியாது. சின்ஸ் வி ஆர் ஃப்ரம் கார்பரேட் பேக்ரவுண்ட், இதெல்லாம் நான் வந்து ப்ரொஃபஷனா பண்ணிட்டு இருக்கிறனால இட் ஹஸ் பிகம் ஈஸி டாஸ்க் ஃபார் அஸ். ஸோ அந்த வகையில இன்வாய்ஸ் பத்தி இதுல பேச போறேன், என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இன்வாய்ஸ் வச்சு எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் அகைன் இஸ் ஆல்வேஸ் சே, நாங்க சொல்ற விஷயங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நாங்க என்ன கத்துக்கணுமோ அதுதான் நாங்க ஷேர் பண்றோம். எங்களோட ப்ரீவியஸ் லைவ் வாட்ஸ்அப் எடிக்கெட்ல என்ன ஷேர் பண்ணணுமோ, இல்ல அடுத்த லைவ்ல நாங்க வந்து மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் ஃபார் எம்சி பேமெண்ட் என்னவோ, இது எல்லாமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றோம். சோ தட் மே பி ரைட் ஆர் ராங் அக்கார்டிங் டு யூ, பட் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூ கேன் அப்ளை. அந்த வகையில் இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு கார்பரேட் இவெண்ட் பண்ணீங்கன்னா, இவெண்ட் எம்சியா இருக்குது இல்ல இவெண்ட் எனி இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் இவெண்ட் மேனேஜர், நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி அவங்களுக்கு இன்வாய்ஸ் தேவையா. நீங்க பேமெண்ட் எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் டேட் எப்போ, பேமெண்ட் மோட் என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இவெண்ட் பண்றது மாதிரி இன்வாய்ஸ் தேவையா உங்களுக்கு. அப்படி இன்வாய்ஸ் தேவைன்னா அது எந்த அட்ரஸ் கரெக்டும் கொரியர் பண்ணணுமோ, ஆன்லைன்ல வேணுமோ, என்ன நேம் இருக்கணும் இன்வாய்ஸ்ல, இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். என்னன்னா வெதர் யூ நீட் அன் இன்வாய்ஸ் ஆர் நாட், வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி இன்வாய்ஸ், வெதர் கேன் பி அன் ஆன்லைன் இன்வாய்ஸ் ஆர் இட் ஹஸ் டு பி அ ஹார்ட் காப்பி. இது வந்து பல இவெண்ட்ல நானே கேட்டது கிடையாது. என்ன நடக்கும் இது நீங்க கேட்கணும்னா, என்ன நடக்கும்னா கிளைண்ட் உங்ககிட்ட பேசும்போது வந்து பேமெண்ட் எல்லாமே ஓகே பண்ணுவாங்க, ஈவன் இமெயில கூட அப்ரூவல் கொடுத்துருவாங்க. பட் இவெண்ட் போய் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வாய்ஸ் வேணும் அப்படின்னு திடீர் நான் ஷாக் ஆயிடுவேன். இன்வாய்ஸ்னா சப்போஸ் ஐம் ரெடி டு கிவ் இன்வாய்ஸ், பட் ஆனா இப்ப வேணும்னு சொல்லுவாங்க, ஹார்ட் காப்பி வேணும், நீங்க சைன் பண்ணி கொடுத்தாதான் ஐ கேன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய கிளைண்ட் முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கோபம் கூட இது முன்னாடியே சொல்லி. ஏன்னா வீட் ஆர் எக்ஸ்பெக்டட் பேமெண்ட், இவெண்ட் போறோம், பேமெண்ட் இப்ப கையில வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு அந்த டைம்ல திரும்பி வர ஒரு கொஸ்டின் வச்சு நமக்கு அதை கொடுக்கணும்போது கண்டிப்பா யாராலும் ஒரு சின்ன கோபம் வரும். பட் தட்ஸ் பாசிபிள், அதாவது கிவிங் இன்வாய்ஸ் இஸ் பாசிபிள். சரி ஓகே, நாளைக்கு இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப அடுத்தது என்ன நடக்கும்னா, அடுத்த நாள் வந்து நாங்க எங்க கூட ஒரு ஏதாவது ஒரு நேம் வச்சு பேசிருப்பாங்க, கம்பெனி நேம் வச்சு. அப்ப என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ்ல என்ன இருக்கும்னா கம்பெனி நேம், அவங்களோட அட்ரஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நேம் சென்னை போட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்கனைசேஷன் சிடிஎஸ் அப்படின்னா சிடிஎஸ் சென்னை, இல்ல சிடிஎஸ் பெருமிட் சென்னை போடுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்க வந்து ரெஃபரன்ஸ்க்காக தான் ஆகும். இதை வந்து நாங்கள் டிஃபால்ட்டாக இது வி டேக் இட் ஃபார் கிராண்டட், அப்போ வந்து என்ன கம்பெனியில் நாங்கள் பேசணுமோ அதை போட்டு இன்வாய்ஸ் அனுப்பிவிடும். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஆன்லைன் இன்வாய்ஸ் பார்த்தாது, என்ன கொரியர் பண்ணிடுவாங்க. கொரியர் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வாய்ஸ் நேம் தப்பா இருக்கு, ஆக்சுவலாக எங்கள் கம்பெனி நேம் வேற, இப்படி இருக்கும் இந்த ஃபுல் அட்ரஸ். அப்போ எப்போ வந்து நீங்கள் எங்களை இன்வாய்ஸ் அனுப்புன்னு சொல்றீங்களோ பீங் அன் ஹெச்ஆர் டே ஷுட் நோ இன்வாய்ஸ் என்னென்ன டீட்டெயில் இருக்கும். இவெண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு வந்து நான் இவெண்ட் எம்சிஆர் வந்து இதில் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியணும்னா ஒரு ஹெச்ஆர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது they should know what are the things, details to be given to an event anchor or an event manager to get a proper invoice. ஏனா அவங்களுக்கு ஆடிட் தேவை. ஸோ இந்த லைவ் மூலமாக நான் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம், MC, event professionals, event managers, நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டே கேட்டுக்குங்க. கேட்கலன்னா என்னென்ன நடக்கும்னா பேமெண்ட் வாங்குற டைம்ல இன்வாய்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அட்லீஸ்ட் அப்போவாது சுதாரிச்சுட்டு எக்ஸாக்டாக இங்கே நாங்கள் சொல்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. இன்வாய்ஸ் என்ன நேம் இருக்கணும், என்ன ஃபுல் அட்ரஸ் இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் அதை ஷேர் பண்ணணும், வேறு ஏதாவது பேங்க் டீட்டெயில் கொடுக்கணுமா, பேன் நம்பர் கொடுக்கணுமா, இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது இன்வாய்ஸ் ஃபார்மெட் இருக்கா, இது மாதிரி என்னெல்லாம் டீடைல்ஸ் இருக்கோ எம்சிஸ் வாங்கிட்டு தென் ப்ரிப்பேர் இன்வாய்ஸ் அண்ட் சென்ட் டு தேம். இதுவே எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா இப்போ இன்வாய்ஸ் நீங்கள் கொடுக்கணும்ன்றது அந்த இவெண்ட் மேனேஜரோ இல்லை கிளைண்ட்டோ வந்து முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா இவெண்ட் போகிற அன்றைக்கி எங்களுக்கு பெரிய வேலையே கிடையாது, ஒரு பிரிண்ட் எடுத்து எடுத்து அவங்க கொடுக்க போகும். பட் தெரியாததுனால நம்ம அதை எடுத்துகிட்டு போகாமல் நம்மளோட பேமெண்ட் டிலே ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேமெண்ட் ஒன் டே டூ டே டிலே ஆச்சுன்னா ரொம்ப நாள் ஆகிடும், ஏன்னா எல்லாருமே இந்த இவெண்ட் முடிச்சு டிசைட் ஆகும் ஆஃபீஸில். ஸோ அந்த வகையில் வந்து இந்த சேலஞ்சஸ்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இவெண்ட் ஆங்கர்ஸ் அண்ட் இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க உங்களுக்கு ஒரு இவெண்ட் என்கொயரி எஸ்பெஷலி கார்பரேட்ல வரும்போது ப்ளீஸ் ஸ்டார்டிங்லே இந்த விஷயம் அட்ரஸ் பண்ணிக்கிறது. திரும்ப திரும்ப நான் ஏன் இந்த லைவ்ல நாலாவது வரை சொல்றேன்னா அது நமக்கு நல்லா ரீச் ஆகும் நமக்கு. ஸோ வாட் ஆர் தி திங்ஸ் டு பி நோட்டீஸ், கார்பரேட் என்கொயரி வந்ததுன்னா பேமெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே முக்கியமான டாபிக் விட்டுருந்தாலும் டிவிஎஸ் டிடக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி, டிடக்ஷன் அப்கோர்ஸ் கம்பல்சரி இருக்கும் கார்பரேட் இவெண்ட் அப்படின்னு போது. பட் வாட் இஸ் அ பெர்சன்டேஜ், ஒரு கம்பெனியில வந்து 10% சொல்லுவாங்க, ஒரு கம்பெனியில 2% வாங்க, 1% வாங்க. இங்க என்ன கன்ஃபியூஷன் நடக்கும்னா உங்களுக்கு இவெண்ட் கொடுக்குறவங்க வந்து ஐதர் தே மே பி அன் ஹெச்ஆர் ஆர் தே மே பி அன் ஆபரேஷன் மேனேஜர், பட் உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ண வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டா இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ப்ராசஸ்னே தெரியாது. ஹெச்ஆர் ஃபினான்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இவெண்ட் மேனேஜர் எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆபரேஷன்ஸ்க்கு வந்து எவ்வளோ கால்குலேஷன் டாக்ஸ் கால்குலேஷன் நடக்கும்னு தெரியாது. அப்போ என்ன ஆகும், ஆபரேஷன்ஸ் டீம் நம்மகிட்ட ஒரு பேமெண்ட் பேசிட்டுவாங்க 10,000 சொல்லி எம்சி பேமெண்ட் பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 9,500 இருக்கலாம், இல்லை 9,100 இருக்கலாம், 9,900 இருக்கலாம். அப்போ ஷார்ட்டேஜ் அவங்க கேட்டால் அவங்க வந்து ஃபினான்ஸை செக் பண்ணுவாங்க, அப்போ சொல்லுவாங்க டாக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்துலாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நாட் கன்வே டு யூ. நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் ஷாக் ஆகுது பதில், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணி கார்பரேட் ஹேண்டில் பண்ணுங்க. நீங்கள் கேட்கும்போது இந்த விஷயம்லாம் கேட்டுக்கோங்க. சில நேரம் உங்களுக்கு பயம் ஐயோ டிடிஎஸ் டிடக்ஷன் எவ்வளோன்னு கேட்டால் நமக்கு பிடிக்கலனாலும் அவங்க பிடிச்சிருவாங்களான்னு நினைக்காதீங்க. ஒரு கார்பரேட்னா நீங்கள் கேட்குறீங்க இல்லையோ அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்னா கண்டிப்பாக பிடிக்க தான் செய்வாங்க. நீங்கள் கேட்கறதுனால பிடிக்கிறாங்கன்றது கிடையாது, நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அட்லீஸ்ட் முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபினான்ஸை பிளான் பண்ணலாம். நீங்கள் இல்லைனா கடைசியாக வரும்போது ஷாக் ஆகும், எஸ்பெஷலி அந்த டைமில் வந்து உங்களுக்கு நிறைய ஷாக் இருக்கும். சில கம்பெனிஸ் 10% பிடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த டவுட் வந்து நான் சென்னை எம்சிஸ் இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் கூட ஷேர் பண்ணேன் அந்த கொஸ்டினு, வாட் இஸ் த ரைட் ப்ரொசீஜர் சொல்லிட்டு. இப்போ வந்து யாரும் கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல, சில பேர் 10% பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் 1%. இன்ஃபேக்ட் எங்களுக்கு அதுதான் நடந்திருக்கு, ஏன்னா எங்களோட அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்களுக்கு ஒரு கம்பெனியில் எங்களுக்கு 1% பிடிச்சாங்க, ஒரு கம்பெனியில் 2% பிடிச்சாங்க, ஒன்றுல 10%. ஒரு கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பேன் நம்பர் இண்டிவிஜுவல் பேன் நம்பர் இருக்குன்னா தேவையில்லை, பர்சனல் அக்கௌண்ட் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிடிஎஸ் பிடிக்க மாட்டோம்வாங்க, வேற ஒரு கம்பெனியில் உங்களுக்கு கார்பரேட் அக்கௌண்ட் தான் பிடிக்க மாட்டோம். ஸோ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். பட் அதை நான் ஆன்சர் பண்ண போதில்லை. இன்ஃபேக்ட் நானே வந்து என்னோட லீகல் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன், மேபி வென் ஐ கெட் அ பெட்டர் ஆன்சர் ஐ வில் டூ இட் அஸ் எ லைவ் ஆர் ஐ ஷேர் வித் அதர்ஸ். உங்களுக்கு நான் ஒரு என்லைட்மெண்ட் கொடுக்குறேன், ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன், இதை வச்சு நீங்கள் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கங்க அந்த கம்பெனியில். ஸோ தட் யூ நாட் பி சர்ப்ரைஸ் ஆர் ஷாக் வென் யூ கெட் தி பேமெண்ட். ஸோ வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வென் யூ கெட் அ கார்பரேட் என்கொயரி, பேமெண்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கப்புறம் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்கும், செக்கா கேஷ் ஆன்லைனாக கேட்டுக்கங்க. இன்வாய்ஸ் வேணுமான்னு கேளுங்க, வேணும்னா சாஃப்ட் காப்பி மட்டும் போதுமா, இல்லை வந்து ஹார்ட் காப்பி வேணுமா, இவெண்ட் அன்னைக்கு கொடுத்துடலாமா, இல்லை உங்களுக்கு கொரியர் தான் பண்ணணுமா, இன்வாய்ஸில் என்ன நேம் அட்ரஸ், வேறு என்னென்ன டீடைல்ஸ் போடணும், அண்ட் டிடிஎஸ் டிடக்ஷன் டாக்ஸ் டிடக்ஷன் வந்து என்ன இருக்கு. நிறைய பேர் டிடிஎஸ் கேட்பீங்க, டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் தான், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேமெண்ட் வரும்போதே பிடிச்சிருக்கிறது தான் டிடிஎஸ். ஸோ இதெல்லாம் டீடைல்லாம் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கார்பரேட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்டாக இருப்பீங்க. ஏன்னா எல்லாரோட கரியர் லேடர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனல் பார்ட்டி ஆரம்பிச்சு அடுத்து கார்பரேட் போகணும், அதுக்கடுத்து இன்னும் பெரிய பண்ணணும் இருக்கும். ஸோ அது நீங்கள் போகணும் அப்படின்போது இந்த டிக்கெட்லாம் ஐ மீன் இந்த டீடைல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. பண்ண ஆரம்பிச்சுன்னா டெஃபினெட்லி கரியரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரூவ் ஆக முடியும். நாங்கள் இவங்க டிப்ஸ் கொடுக்குறது எதுக்காக அப்படின்னா நாங்கள் இது பண்ணலன்னா நீங்கள் வளர மாட்டீங்கன்னா கிடையாது, எல்லாமே வளரலாம். பட் இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணும்போது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும். ஓவரால் சென்னை இவெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா மேலே வளரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. ஸோ எங்களுடைய லைவை தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கு ஆட் பண்ணுவோம், ஓகே தமிழ் இப்படி ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் இட் அஸ் கமெண்ட், இல்லை கமெண்ட் பண்ணனால எங்களுக்கு இன்பாக்ஸில் பண்ணுங்கள், இல்லை யூ கேன் கான்டாக்ட் அஸ் ஆன் மொபைல் நம்பர், மை மொபைல் நம்பர் 9842003813.
and you can anytime visit our website www.chennaieventemcees.com and www.chennaievententertainers.com. Finally, one point, in case you have TDS, it's 10% energy, 1% of the energy, 2% of the energy. So, companies will say, because recently I have done that. And then now, over 10% of the energy. So, now, initially, 1% of the energy. So, over a term, we will change the base. Based on how we have 2% of the energy. So, you want to boil up, fill it, 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 நீங்க சொல்லலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா. நான் எப்பயுமே கேஸ பயம் வந்தா நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்றேன், இது ஒரு வெளியே உங்களுக்கு ஒரு தாட்டா இருக்கலாம். ஸோ அதாவது நீங்க ஒரு போய் கேளுங்க, நீங்க மனசே நினைச்சிட்டு இருக்கிறது, மைண்ட் நினைச்சிட்டு இருக்கிறது வேண்டாம். அவங்க கேள்வி எஞ்சி ஒரு நான் 10% குடிக்கிறீங்க, 1% 2% குடிக்கிறாங்க, எப்படி நீங்க அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சம்டைம்ஸ் இந்த வேர்க் அதுதான் எல்லா கம்பெனியும் ஓகே மட்டுமே சொல்லுவாங்க நான் சொல்றேன். பட் சர்டன் கம்பெனிஸ் அதே ஃபுல் டைம்லையும் ஈவன் சே கேஸ் சொல்றேன் ஓகே. ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். Thank you so much. Good night, stay blessed. Thank you so much. Good night, stay blessed. And we will start our next level in next 2 minutes.